शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं च भृगुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती विधये सर्वविद्यानां विषये भवरोगिणा गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रम् द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्तिशान्तिशान्तिः. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே திருக்குறள் 1000 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் முதல் பாடலிருந்து படிக்கலாம். சிறப்பு ஏனும் செல்வமும் ஏனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஒங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆக்குல நீரபிர அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை வீழ்நாள் படாமை நன்றாற்றி நக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அரண் வலியுறுத்தல் என்ற இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் தான் எடுத்துக்கொண்ட நூலின் பொருளான அறத்தினுடைய வலிமையை சக்தியை முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றார். முதல் இரண்டு பாடல்களில் அறத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை அறம் செய்யாமையினால் ஏற்படக்கூடிய கேடு இரண்டையும் சொன்னார். அறம் சிறப்பு செல்வம் இரண்டையும் தரத்தக்கது உயிர்களுக்கு மேலான ஆக்கத்தை தருவது அறமே. அது மட்டுமல்ல அறத்தை ஒருவன் விடுவான் என்றால் அவன் மேலான கேட்டினை அடைவான் என்று அறத்தினுடைய வலிமையை சொன்னார். அதற்கடுத்த 3வது திருக்குறளில் அறத்தை எப்பொழுது எப்படி ஒருவன் செய்ய வேண்டும் என்று அறத்தை பின்பற்றுகின்ற வழிமுறை முக்கரணங்களாலும் செய்ய வேண்டும் இடைவிடாமல் எப்பொழுதும் செய்ய வேண்டும். அதனால் மனது வாக்கு காயம் 3 கரணங்களாலும் எப்பொழுதும் ஒருவன் அறத்தை செய்ய வேண்டும் முடிந்த வகையிலெல்லாம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அந்த அறம்னா என்ன என்று அறத்தினுடைய சொரூபம் அறத்தினுடைய இலக்கணம் கூறினார். 4வது 5வது பாடல்களில் மனதில் மாசு இல்லாமல் செய்யப்படுவது எதுவோ அதுவே அறம். விருப்பு வெறுப்பு முதலான தீய குணங்கள் சுயநலம் இல்லாமல் செய்யப்படுவது எதுவோ அதுவே அறம். அந்த மாசுக்கள் என்ன என்பதை 5வது பாடலில் சொன்னார். அழுக்காறு அபாவிகுலி இன்னாச்சொல் இந்த 4 மாசு இவைகள் இல்லாமல் இவையெல்லாம் செய்யப்படுகின்றனவோ அவைகளே அறம். அதுக்கப்புறம் இந்த அறத்தினால் வரக்கூடிய
பலனை கூறுகின்றார் கூறினார். 36வது பாடல்ல, 6வது பாடல், 36வது பாடல், மரணத்திற்கு பிறகும் துணையாக வருவது அறமே. அப்போ மறுமையில் இன்பத்தை தரக்கூடியது அறம், மறுமையில் இன்பத்தை தரக்கூடியது. ஆகவே ஒருவன் அறத்தை செய்ய வேண்டும். அதற்கு உதாரணம் கொடுத்தார் 37வது பாட்டில். மறுமை இன்பம் என்பதற்கு உதாரணம், அறத்தாறு இது வேணா வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. சென்ற பிறவியில் செய்த அறத்தினுடைய பயனை ஒருவன் இந்த பிறவியில் அனுபவிக்கின்றான். அதே போல இந்த பிறவியில் ஒருவன் அறத்தை செய்தால் அதனுடைய பலனை மறுபிறவியில் அனுபவிப்பான். அதனால் அறம் மறுமை இன்பத்தை தரத்தக்கது. அதுக்கப்புறம் 8வது பாடல்ல, அறம் மோட்சத்தை தரத்தக்கது என்பதை சொன்னார். வாழ்நாள் வழி அடைக்கும் கல், மோட்சம் சிறப்பு என்ற மோட்ச பலனை தரத்தக்கது. 9வது பாடல்ல, அறத்தான் வருவதே இன்பம், இந்த உலகம் இம்மையிலும் பலன் தரத்தக்கது, இன்மையிலும் இன்பம் என்ற பயனை அறம் தருகின்றது. அதனால இம்மையிலும் பலன் தரக்கூடியது இன்பத்தை தருவது, மறுமையிலும் இன்பத்தை தருவது, இம்மை மறுமை என்று பிறவிகளிலிருந்து விடுதலையையும் தருவது அறம் என்று அறத்தினுடைய பலன்கள். இல்ல, அறத்தான் வருவதே இன்பம், அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், அதைக்குறைய பார்த்துட்டோம் நினைக்கிறேன். அறத்தால் வருவதே இன்பம், இன்பம் என்பது இங்க இல்லறத்திலிருந்து அனுபவிக்கக்கூடிய இன்பம், அதை பிரதானமா சொல்றார். இங்க உரையில பார்த்தோம்னாக்க, அறத்தான் என்னும் ஆண் உறுப்பு இங்கு உடல் நிகழ்ச்சி பொருளில் வந்தது, அதற்கான விளக்கம் பார்த்துட்டோம். செயல்தான் இன்பம்ங்கிற பலனை தருவது, ஆனாலும் அது உடன் நிகழ்ச்சி பொருளா அறமே தருவதாக சொல்லப்பட்டது. அதனால அறத்தான் என்ற ஆண் உருவு உடன் நிகழ்ச்சி பொருளை காட்டுவது. அப்புறம் இன்பம் என்பது காமத்தின் அனுபவம் அப்படின்னு சொல்ற, காமத்தினால ஆண் பெண் சேர்ந்து வாழுகின்ற அந்த சேர்தலால கிடைக்கக்கூடிய இன்பம், அதை இங்க இன்பம்னு சொல்றார். ஏன்னா இந்த உலகத்துல பிரதானமா அனுபவிக்க முதன்மையா அனுபவிக்கக்கூடிய இன்பம் அது. அதனால இன்பம்னாலே காமம் என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டார். பொதுவா இன்பம்ங்கிறது எல்லா உலக போகங்களையும் குறிப்பது, காமம் என்பது கூட ஆசை என்பதுதான், எல்லா போக விஷயங்களை குறித்த ஆசை, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்பம். ஆனா இங்க பிரதானமா காமம் என்பது இல்வாழ்க்கையில ஆணும் பெண்ணும் கூடுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய இன்பத்தை சொல்லுகின்றது. அதனாலதான் திருக்குறள்ல காமத்து பால்னு பிரதானமா அதான் சொல்லுகின்றார். அறத்துப்பால் பொருட்பால், காமத்து பால்ல வந்து ஆண் பெண் சேர்ந்து வாழுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய இன்பம் அதுதான், அந்த காதல் வாழ்க்கை தான் பிரதானமா சொல்லப்படுகின்றது. ஏன்னா மற்ற எல்லா இன்பங்களை விட இது மேலானதாக இருக்கின்றது. அதனால இவ்வுலக இன்பம் என்றாலே அதுதான். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அதனால இன்பம் காமத்தின் அனுபவம். அஃது ஆகுவிதம் காமத்து பாலின் முதலில் கூறப்பட்டது. அது எப்படி எப்படின்னா, அது காமத்து பால்ல முதல்ல அதற்கான விளக்கம் வருகின்றது. மற்றது இன்பத்தின் புறமெனவே துன்பமாயிற்று. மற்றதுன்னு சொன்னதுனால அப்படி இல்லறத்துல இல்லாமல் ஒருவன் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இல்லறத்துல இல்வாழ்க்கையில அறம் இல்லை என்றால் ஒருவன் இன்பத்தை காண முடியாது. இல்வாழ்க்கையில அறம் இல்லாமல் இல்லறத்தை பின்பற்றவில்லை என்றால், இல்வாழ்க்கையில் அறத்தை பின்பற்றவில்லை என்றால் ஒருவன் துன்பத்தையே அனுபவிப்பான். எது ஏன்னா, பாவத்தால் வரும் பிறனது மனைவியை விரும்புதல் முதலானவை அச்சமையும் இன்பமாய் தோன்றுமாயினும் பின்பு துன்பமாய் விளைதலால் புறத்த என்றார். புறத்தங்கிறது துன்பம். இல்லறத்தை ஒருவன் மீறுகின்ற பொழுது இல்வாழ்க்கையினுடைய அறத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தர்மத்தை மற்ற அறங்களையும் ஒருவன் மீறுகின்ற பொழுது அது துன்பத்தில் முடியும். அனுபவிக்கிற நேரத்துல அது வந்து இன்பம் போல இருக்கலாம், ஆனா முடிவு துன்பமாக இருக்கும். ஆகவே புறத்த இல்லறத்தோடு பொருந்தி வாராதன புகழும் இல. அதனால இல்லறத்தோடு இருந்தால்தான், இல்வாழ்க்கையில் ஒருவன் அறத்தோடு இருந்தால்தான் அவன் புகழுக்குரியவனாகவும் ஆகின்றார். இல்லைனா இகழாக முடிகிறது. அவ்வில்லறத்தோடு பொருந்தி வருவதாகிய இன்பம் புகழும் உடைத்தாம் என்பது பெற்றாம். அதனால
இல்லறத்தில் இருக்கின்ற பொழுது இன்பம் மட்டுமல்ல புகழும் இருக்கின்றது. இல்வாழ்க்கையில் அறத்தை மீறினால் துன்பம் என்பது மட்டுமல்ல இகழும் இருக்கின்றது என்பது புரிந்து கொள்ளணும். இதனால் அறம் செய்வாரே இம்மை இன்பமும் புகழும் பெறுவார் என்பது சொல்லப்பட்டது. அதனால் இந்த பாடல்ல அறம் செய்பவர் இம்மை இன்பத்தையும் புகழையும் பெறுவார். அதற்கு முந்தின 6-7 பாடல்கள்ல மறுமை இன்பத்தை பெறுவார் என்பதை சொன்னார். 8வது பாடல்ல வீடு பேறு என்ற மோட்சத்தை மோட்ச இன்பத்தை பெறுவார் என்பதை சொன்னார். அதனால அறம்தான் அறத்தினுடைய வலிமை அதுதான். இம்மை மறுமை மோட்ச இன்பம் மூன்றையும் தரத்தக்கது அறம் ஒன்றே. இதுல அடிக்குறிப்பு பார்த்துட்டோம். உடன் நிகழ்ச்சி பொருள்ங்கிறதுக்கு அடிக்குறிப்பு பார்த்தாச்சு. அதற்கு புறநானூற்றிலிருந்து ஒரு மேற்கோள் கொடுத்திருக்கிறார். இந்த காமத்து பாலில் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஏன் அற இன்பம் என்றாலே காமத்து பாலை ஏன் எடுத்துக்கொள்கிறார் என்றால் அதற்கு விளக்கம். காமத்து பாலின் முதலில் ஈண்டு இன்பம் என்றது ஒரு காலத்து ஒரு பொருளால் ஐம்புலனுக்கு ஆதர் சிறப்புடைத்தாய காம இன்பத்தினை என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு பொதுவாக இங்கே இருக்கு. ஆனால் பரிமேலழகர் அது வந்து காம இன்பம் என்று எடுத்துக்கொண்டார். ஏன்னா அந்த ஆண் பெண் சேர்க்கையின் பொழுது 5 புலன்களாலும் இன்பம் அனுபவிக்கப்படுகின்றது. மற்ற போக விஷயங்கள்ல ஒரு சமயத்துல ஒரு புலனை வைத்து கொண்டுதான் இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நாக்குக்கு மட்டும் வாய்க்கு மட்டும் அங்க சுவை இன்பம் மட்டும்தான். இனிமையான காட்சிகளை பார்க்கிற பொழுது காட்சி இன்பம் மட்டும்தான். ஏ சப்தத்தை கேட்கிற பொழுது கேள்வி இன்பம் மட்டும்தான். ஆனா ஆணுக்கு பெண்ணிடத்திலும் பெண்ணுக்கு ஆணிடத்திலும் அதை அனுபவிக்கிற பொழுது ஒருவருக்கொருவர் அனுபவிக்கின்ற பொழுது ஒரே சமயத்துல 5 புலன்களுக்கும் அங்கு இன்பமானது கிடைக்கின்றது. அதனால மற்ற எல்லா இன்பங்களை விட இந்த இன்பம் மேலானது. ஆகவே இங்க அறத்தான் வருவதே இன்பம் என்பது காமத்து பாடல காமத்தினால வரக்கூடிய இன்பம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் இந்த உலகத்துல ஒருவன் அனுபவிக்கிற இன்பங்கள்ல மேலான இன்பம். அதனால்தான் காமத்து பால் தனியாகவே ஒரு பாலாக வள்ளுவரால் சொல்லப்பட்டிருக்கின்றது. கருத்துரை: இல்லறத்தோடு கூடி வரும் இன்பமே இன்பமாம். இல்லறத்தோடு கூடி வருகின்ற இன்பம் இல்வாழ்க்கையில அறத்தோடு ஒருவன் வாழுகின்ற பொழுது வருகின்ற இன்பம்தான் உண்மையான இன்பம். தன் மனைவி தன்னுடைய மக்கள் தன்னுடைய உறவுகள் என்று அவர்களுக்காக ஒருவன் சாஸ்திரம் விதித்தபடி தன்னுடைய தர்மத்தை பின்பற்றி அவர்களோடு கூடி வாழுகின்ற பொழுது அனுபவிக்கின்ற இன்பமே உண்மையான இன்பம். அதுல அவன் அறத்தை மீறினான் என்றால் அது துன்பமாக அமையும். அதனோடு பொருந்தாது வரும் இன்பம் துன்பமாம் என்பதால் நல துரோகம்னா ஆணுக்கு பெண் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்கின்ற பொழுது பிறனில் விளையாமை முதலானதெல்லாம் சொல்றார். அது வந்து இல்வாழ்க்கைக்கு செய்கின்ற துரோகம் இல்லறத்தை மீறுதல் என்பது. அதனால இன்பம் அல்ல துன்பம் தான். அவனு துன்பத்தை அனுபவிக்கிறான். அவனால் அவனுடைய குடும்பமும் துன்பத்தை அனுபவிக்கின்றது. சம்பாதிக்கிற பணத்தை மனைவி மக்களுக்காக செலவு பண்ணாம யாரோ ஒரு 3வது ஆணுக்காகவோ பெண்ணுக்காகவோ செலவு பண்ணா அவனுக்கும் துன்பம் அவனுடைய மனைவி மக்களுக்கும் துன்பம். இல்ல மது முதலான தீய பழக்கத்திற்கு பயன்படுத்தினான்னா அதுவும் துன்பமாக பாபமாக ஆகின்றது. அதனால இகழ்ச்சியும் இகழும் வருகின்றது. அதனால அதெல்லாம் இன்பம் அல்ல துன்பம் பாபம். அதனால பாபமும் இந்த பிறவில இங்கேயே அவன் துன்பத்தை அனுபவிக்கிறான். அதனால துன்பத்தை அனுபவிக்கின்றான். அதனால இகழ்ச்சி வருகின்றது. அப்புறம் அதிர்ஷ்டமா அதனால பாபம் ஏற்படும். அதனுடைய விளைவா மறுமையிலும் துன்பத்தை அவன் அனுபவிப்பான். ஆகவே அறத்தான் இல்லறத்தால் வருவதே இன்பம். துறவரத்துல இன்பம் இல்லை அதனால இல்லறத்தால் வருவதே இன்பம்னு அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். துறவு வாழ்க்கை மிக கடுமையானது. அதனுடைய பலனான ஞானம் மோட்சம் அதன் பிறகு கிடைக்கக்கூடிய இன்பம் அது வேறானது.
பத்தாவது பாடல். செயற்பாளதோறும் அரணே, ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி. செயற்பாளதோறும் அரணே, ஒருவர்க்கு உயர்ப்பாளதோறும் பழி. ஆகவே முடிவா சொல்றார். இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நல்லா விரிவா சொல்லியாச்சு. அறத்தினுடைய நன்மை என்ன, அறம் பின்பற்றாதனால அதர்மத்தினால வரக்கூடிய தீமை என்ன, அறத்தினுடைய சொரூபம் என்ன, அறத்தினுடைய அறத்தை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும், அப்புறம் அறத்தினுடைய பயன் என்ன, அத்தனை விஷயத்தை அழகா சொல்லி இருக்கிறார். அதை ஆகவே இப்படியெல்லாம் இருக்கிறதுனால செய்யத்தக்கது அறமே. அறம்தான் ஒருவன் வாழ்க்கையில் பின்பற்றத்தக்கது. விடத்தக்கது அதர்மமே, வழியை தரக்கூடிய அதர்மமே, மரமே. ஒருவனுக்கு செய்தற்பான்மையது நல்வினையே, ஒளிதற்பான்மையது தீவினையே. என்னோட அறம்னா நல்வினை, அதற்கு மாறானது தீவினை. தீவினை விடத்தக்கது, அறம் செய்யத்தக்கது, நல்வினை செய்யத்தக்கது. ஓரும் என்பது இரண்டும் அசைநிலை, செயற்பாளதோறும் உயர்ப்பாளதோறும் அப்படி இருக்கு ரெண்டும். அந்த ஓரும்ங்கிறது அசை, அசைச்சல். தேற்றேகாரம் பின்னும் கூட்டப்பட்டது. அரணே அப்படின்னு அங்க ஏ இருக்கு, அது தேற்றேகாரம். அரண் தான் செய்யத்தக்கதுன்னு அதனுடைய உயர்வை காட்டுகிறது. அதே மாதிரி அந்த ஏங்கிறத பின்னாடி வரக்கூடிய பழி அப்படிங்கிறதோட சேர்த்து கொள்ளணும். பழி ஏன, விடத்தக்கது தீவினைகளே. இங்க பழிங்கிறது ஆகு பெயர், பழிப்புக்குரிய செயல்கள், அதனால தீவினைன்னு எடுத்துக்கொள்ளணும். அதான் சொல்றார், பழிக்கப்படுவதனை பழி என்றார். அந்த பழிக்க பழிக்கப்படுகின்ற தீவினைகள், தீய செயல்கள், அந்த பழிங்கிற ஆகு பெயராக வந்திருக்கு. இதனால் செய்வதும் ஒழிவதும் நியமிக்கப்பட்டன. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டது. சாஸ்திரம் அதை விதித்திருக்கிறது. அதனால வேதம் அப்படியே, வேதத்தினுடைய விஷயமே இதுதான், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. விதி நிஷேதம் ரெண்டு தான், விதி நிஷேதம். விதி செய்யப்பட வேண்டியது, நிஷேதம் தவிர்க்கப்பட வேண்டியது, விடப்பட வேண்டியது. அதுதான் நல்வினை தீவினை, அதுதான் தர்மம் அதர்மம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால சனாதன தர்மம்னா என்னன்னா, எது செய்யப்பட வேண்டியதோ அதை சொல்வதும், எது செய்யக்கூடாததோ விடப்பட வேண்டியதோ அதை சொல்வதும் தான் சனாதன தர்மம். ரெண்டும் தான். அதனால தர்மம்ங்கிற பொழுதே அங்க அதர்மம்ங்கிறதும் இருக்கு. தர்மம்ங்கிறது செய்யப்பட வேண்டியது, அப்ப இதை செய்யணும்னா இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அதையும் சாஸ்திரம் சொல்லுது. அதனால செய்வதும் ஒழிவதும் நியமிக்கப்பட்டன, தெளிவா வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம அரசியல் சாசனம் இருக்கு, என்னது குற்றவியல் சட்டம் தான். நீ என்ன தப்பு பண்ணா அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு, தப்புக்கு தண்டனை தான் அதுல சொல்லியிருக்கே ஒழிய, இபிகோல இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்துல எதை செய்யணும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்க, என்ன தப்பு பண்ணா அதுக்கு என்ன தண்டனை, அதுதான் இருக்கு. அதுதான் முழுக்க சட்டத்துல இருக்கே ஒழிய, குற்றவியல் தண்டனை சட்டம்னா, குற்றவியல் தண்டனை சட்டம்னா என்ன, குற்றம் பண்ணா அதுக்கு என்ன தண்டனைன்னு இருக்கு. இப்போ குற்றம் பண்ணாம வாழ்வது எப்படி, எதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும்ல, அது இல்லை, அது அது இல்லை, அது எங்கேயும் சட்டத்துல இல்லை, அது ஸ்கூல் பாடத்திலையும் இல்லை. அப்புறம் எப்படி அவன் தர்மத்தை செய்வான், தர்மம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தா தானே தர்மத்தை பின்பற்ற முடியும். தப்பு பண்ணதுக்கு அப்புறம் நீ பண்ணது தப்பு ஆகவே இந்த தண்டனை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. சரி, அதை பத்தியாவது பாடத்துல இருக்கானா, பள்ளி பாடத்துல இதெல்லாம் குற்ற செயல்கள், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா இந்தந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதாவது பள்ளி பாடத்துல இருக்கா, இல்ல. அப்ப தர்ம அதர்மமே சொல்லி தரலேனா எப்படி அவனுக்கு தெரியும், பள்ளியில எங்கேயுமே இல்ல. தப்பு பண்ணதுக்கு அப்புறம் நீ தப்பு பண்ணிட்ட இந்த தண்டனை அப்படின்னு சொன்னா, பண்றதுக்கு முன்னாடியே எது சரி தப்புங்கிறத அவனுக்கு அறிவுறுத்தணும் இல்ல, அது அரசினுடைய கடமை இல்லை. அப்ப அது பாடத்துல அவனுக்கு கற்றுத்தரப்பட்டு இருக்கணும்ல, எதுவுமே கிடையாது. பாடத்துல எதுவுமே இல்லை, பள்ளி பாடத்துல படிப்புல எதுவுமே கிடையாது. எது பண்ணா இதுக்கு என்ன தண்டனைங்கிறத அரசியல் சட்டம் சொல்லுது. ஆனா
எது செய்ய வேண்டியது என்பது சொல்லப்படவே இல்லை. அப்ப அது சொல்றது எது? மதம் தான் சொல்லணும். மதம் தான் அந்த வேலையை செய்கின்றது. நீ இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாதுங்கிறத மதம் சொல்லுகின்றது. மதச்சார்பற்ற நாடுனா அப்ப எந்த தர்மத்தை பின்பற்றுவான்? அப்ப அவனுக்கு ஒரு மதம் இருக்குன்னா அவன் மதம் தான் தர்மத்தை சொல்லுது, அந்த தர்மத்தை பின்பற்றுனா ஒழுங்கா இருப்பான். மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டா அப்ப என்னாச்சு? தர்மம் சாராத நாடுன்னு அர்த்தம். மதச்சார்பற்ற நாடுக்கு வந்து என்ன தர்மம் சாராத நாடு, மத தர்ம சார்பற்ற நாடு அப்படிங்கிற அர்த்தம் ஆகுது. அப்படின்னா என்ன இருக்கும்? தர்மம் சாராத நாடு முழுக்க அதர்மமா அயோக்கியதரமா தான் இருக்கும். இப்ப மதத்தை ஒழிக்கிறேன்னா முடிவு அப்படித்தான் இருக்கும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முழுக்க தர்ம விரோதம், சட்ட விரோதமான காரியம். ஏன்னா எதுனே சொல்லலையே, எது தர்மம்ங்கிறதே சொல்லவில்லை. அப்புறம் எதை செய்வான் அவர்? எல்லாம் குழப்பத்துல இருக்கிறார். சரி, இருக்கட்டும். அதனால செய்ய வேண்டியது அறமே. அடிக்குறிப்பு: பழிக்கப்படுவதனை பழி என்றார். பழி என்பது செயப்படு பொருள் உணர்த்தும் இகர விகுதி புணர்ந்து கெட்ட தொழிற்பெயர். அதனால பழிக்கப்படுவது, பழிக்கப்படக்கூடிய தீவினைகள் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. அது பழிங்கிற வார்த்தையில சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால செயப்படு பொருள் செய்யக்கூடிய செயல், அல்லது பழி என்பது பழிப்பதற்கு கேத்துவாகிய தீவினையை உணர்த்தலால் காரிய ஆகு பெயர் எனினும் ஒக்கும். காரிய ஆகு பெயர் அப்படிங்கிறது சரி. பழிக்கப்படுவது அப்படிங்கிறது சுருங்கி பழின்னு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பழிக்கப்படக்கூடிய செயல்களை குறிப்பதாக, காரியமாக, காரியத்தை குறிப்பதாக காரணமானது, காரிய ஆகு பெயர், காரணத்தை சொல்ல விரும்பி அதனுடைய காரியத்தினுடைய பெயர்ல காரணம் சொல்லப்படுகின்றது. அதான் காரிய ஆகு பெயர். தீவினை பண்ணா தீவினைங்கிறது காரணம், அதனுடைய விளைவா ஏற்படுவது பழி, அது காரியம். கெட்ட செயல்கள்ங்கிறது காரணம், அதை செய்தா ஏற்படக்கூடியது பழி, அது காரியம். ஆனால் தீவினைகள்ங்கிறத சொல்லாம, காரணத்தை சொல்லாம, அதனால ஏற்படக்கூடிய காரியமாகிய விளைவை இங்கு உயர்ப்பாளதோறும் பழின்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே இது காரணத்தை குறிப்பதாக காரியத்தினுடைய பெயரில் வந்திருக்கு. ஆகவே காரிய ஆகு பெயர். அப்புறம் செய்வதும் ஒழிவதும், செய்வது நல்வினையும் ஒழிவது தீவினையும் ஆம். இது நியமிக்கப்பட்டது. தெளிபொருள்: ஒருவர்க்கு, ஒருவனுக்கு செயற்பாளது செய்தற்தன்மையது அறனே நல்வினையே, உயர்ப்பாளது ஒளிதற்தன்மையது பழியே, அதாவது தீவினையே. அறனே என்னும் தேற்றேகாரம் பழி என்பதனோடும் கூட்டப்பட்டது. அதனால தீவினையேன்னு அங்கேயும் சேர்க்கப்பட்டிருக்கு பழியேன்னு. ஓரும் இரண்டும் அசை நிலைகள். பழிக்கப்படுவதாகிய தீவினையை பழி என்றார். இதனால் செய்வதும் ஒழிவதும் நியமிக்கப்பட்டன. அப்படின்னா நிச்சயிக்கப்பட்டன. செய்யத்தக்கது நல்வினையும் செய்யத்தகாதது தீவினையுமாம் என்பது. இப்படி அறன் வலியுறுத்தல் முற்றிற்று, பாயிரம் முற்றிற்று. நூலினுடைய தொடக்கமாக இறைவணக்கம், அப்புறம் அறம்தான் நூலினுடைய முக்கிய விஷயம், அந்த அறத்தை பின்பற்றுவதற்கு மழை முதலான இயற்கை காரணிகள் முக்கியமானது, ஆகவே வான் சிறப்புன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அறத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் துறவிகள், ஆகவே துறவினுடைய பெருமையை சொன்னார். அதுக்கப்புறம் அறத்தினுடைய முக்கியத்துவத்தை, வலிமையை, சக்தியை எடுத்து சொல்லி இருக்கின்றார். இப்படி பாயிரம் நிறைவு பெறுது. அதுக்கப்புறம் எடுத்துக்கொண்ட விஷயமான அறம்ங்கிறதுல அறம் ரெண்டு விதமா இருக்கு. இல்லறம், துறவரம். துறவரத்தை முதல்ல சொல்லி பிறகு, சரி, இல்லறத்தை முதல்ல சொல்லி பிறகு துறவரத்தை சொல்லுகின் பின்னர் சொல்லுகின்றார். நமக்கு இங்க துறவரம் தான் நமக்கு விஷயம். ஆகவே நம்ம நேர துறவரத்துக்கு செல்லுகின்றோம்.